வாரிசு அரசியலை விமர்சனம் செய்துவிட்டு அமைச்சரவையில் இருபது வாரிசுகளுக்கு பிரதமர் மோடி இடம் அளித்துள்ளார் என சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற கார்த்திக் சிதம்பரம் அரிமளம் நச்சாந்துப்பட்டி திருமயம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இஸ்லாமிய மக்களுக்கு பாஜக வாய்ப்பு வழங்கியதா என்றே தெரியவில்லை என்றும் அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கு இடம் வழங்காதது தனக்கு வியப்பளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் வாரிசு அரசியலை விமர்சனம் செய்யும் பிரதமர் மோடி அமைச்சரவையில் இருபது வாரிசுகளுக்கு இடம் அளித்துள்ளதாக தெரிவித்தார் சிறுபான்மையினா அவர் கிறிஸ்திய மந்திரியாக இருக்கார் கேரளா இருந்து ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை சார்ந்து அவர் யார் சீட்டு கூட கொடுப்பது கிடையாது அதனால் அவர்கள் எப்படி மந்திரி சபையில் சேர்த்து கொள்வார்கள் என்பதை எனக்கு ஒன்றும் வேப்பளிக்கவில்லை ஆனால் அவர்கள் வந்து குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்று அவருடைய கொள்கை சார் தமிழ்நாட்டுக்கு மோடி வரும்போதெல்லாம் வாரிசர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொன்னார் ஆனால் இப்போ இருபது அமைச்சர்கள் கரெக்ட் அதான் அவர் இருந்தே மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று தேர்தல் நேரத்தில் இல்லா இல்லாததை எடுத்து சொல்லுவார் ஆனால் செய்யும்பொழுது எந்த விதமான செயல்பாட்டுக்கும் சொல்லுக்கும் சம்பந்தமே இருக்காது அதே அமைச்சர்களை மீண்டும் நியமித்திருக்கிறார் எந்தவிதமான மாற்றத்தையோ நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏமாற்றம் தான்